செய்திகளையும் உள்ளூர் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்தியா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாலிபர் சங்கம் மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த சில மாதங்களாக பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ள அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் பொள்ளாச்சி காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், எனவே அவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். இதுபோன்ற பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பேட்டி லெனின், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். இதற்கு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு கடந்த மாதம் கிட்டத்தட்ட 13ஆம் தேதி காவல்துறையினுடைய விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு 13 நாட்கள் அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் ஊடகங்களுடைய தலையீடு செய்ததற்கு பிறகுதான் அந்த வழக்கு என்பது எடுக்கப்பட்டு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேரை மட்டும் ஏதோ கண் துடைப்பிற்காக கைது செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டினை இன்னைக்கு தமிழக காவல்துறை செய்திருக்கிறது. இந்த பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு அமைப்புகளுடைய போராட்டத்தின் காரணமாக இன்னைக்கு சிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் இது நேரடியாக உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு என்பது விசாரணை செய்யப்படணும். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர் நியாயமான விசாரணை செய்வதா தெரியல, அவர் எஸ்பியாக நடந்துக்கல, அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுடைய பெயரை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறார். அப்ப இதற்கே அவருடைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்காதனால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அவருக்கு மேல பாயணும், அவருடைய பதவி என்பது புடுங்கப்படணும். அது மட்டும் இல்லாம அவரே சம்பந்தம் இல்லாம ஆளுங்கட்சியுடைய வாரிசுலாம் இது யாருக்கும் தொடர்பு கிடையாதுன்னு அவரே வாலண்டியரா சொல்றாருனா அப்ப இதை யாரை பாதுகாப்பதற்கு? அப்ப கோயம்புத்தூர் எஸ்பி என்பதே சரியான நடவடிக்கை அவர் எடுக்கல, இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்காக தான் இன்னைக்கு இந்த வழக்கு என்பது திசை திருப்பப்படுது அப்படிங்கறத நாங்க சந்தேகப்பட்டு தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு இந்திய ஜன வாலிபர் சங்கமும் அனைத்து இந்திய ஜன மாதர் சங்கமும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை செவிமடுத்து இதை வந்து நேரடியாக நீதிமன்றத்துடைய தலையீட்டில் இந்த வழக்கு தொடரணும், சம்பந்தப்பட்ட கைதிகள் அனைவரும் கைது செய்யப்படணும், அதே போல இதில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பெயர்களும் வெளியிடாமல் ஒரு பாதுகாப்பு தன்மையில் செயல்படுவதற்கு நீதிமன்றம் இதில் தலையிட்டு இந்த வழக்கை தீவிரமாக ஆராய்ந்து அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தருவதற்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்சியில். என்னுடைய பேர் லெனின், இந்திய ஜன வாலிபர் சங்கத்துடைய மாநகர் மாவட்ட செயலாளர்.